சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி இந்த சேனலா ஐயோ அஞ்சு பைசா கூட இல்லையே சார் ஹலோ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு என்னதான் செஞ்ச புட்டோ அண்ணன் தங்க ஆயி புட்டோ புதுசா ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ அந்த மாதிரி பினமோ பிளாட்ஃபார்ம்ல இப்ப நான் ட்ரைலிங் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பினமோ ஆப் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலுமே அவைலபிளா இருக்கு. இதுல நீங்க பல விதமான அசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் கூகுள் கோல்டு, அப்புறம் யூஎஸ்டி, யூரோ, இந்த மாதிரி கரன்சிஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்ண அசட்ஸ் ஃபார்காஸ்ட் பண்ணும்போது உங்களோட அசட் வேல்யூ ரைஸ் ஆகுதா இல்ல ஃபால் ஆகுதான்றதை ப்ரெடிக்ட் பண்ணாலே போதும். அப்படி உங்களோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 90% வரைக்கும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இதில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் 350 ருபீஸ். என்னோட ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டெபாசிட் அமௌண்ட் டபுள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், 400 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது 800 மாறும். இப்போ நான் 700 ருபீஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுன்ற இடத்துல போட்டிருக்கேன், ஐ மீன் அப் ஆகுன்ற இடத்துல போட்டிருக்கேன். அண்ட் என்னோட ஃபோர்காஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு, எஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்னோட ப்ராஃபிட்டை வந்துட்டு என்னோட பேங்க் அக்கௌண்ட் இல்லை பேடிஎம்க்கு 24 hours நான் விட்ரா பண்ணிக்கலாம். பினமோ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் பினமோ வந்து கம்யூனிட்டி ஒர்க்லேயும் இன்வால்வ் ஆகி நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ எம் அ பினோமிஸ்ட், ஆர் யூ? வினோமா ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட டெமோ அக்கௌண்ட்டுக்கு 65,000 ருபீஸ் கிரெடிட் ஆகும். அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அண்ட் உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. புத்திசாலித்தனமாக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட கேபிட்டல் டபுள் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்கள் கேபிட்டல் நீங்கள் லூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேட் வைஸ்லி. வினோமோவின் ஹாப்பி தசரா. ஹாய் மை செலக்குட்டீஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ வந்து நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஒரு சூப்பர்மான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரெஸ்பான்ஸாக ரெஸ்பெக்ட் சொல்கிறேன், ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சஸ்பென்ஸ் வீடியோ. கிடையாது, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஷூட்டுக்காக போயிட்டு இருக்கோம். என்ன ஷூட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல மாட்டோமா, நல்லவேளை சொல்லிட்டீங்க, இல்லை நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே, அதாவது நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. யார் யாரை பார்க்க போறோம் அப்படின்றத லொக்கேஷன்ல போய் பார்க்கலாம். சின்ன வயசுல போடுவாங்க, சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி. நமக்கு சோறுதான் முக்கியம், ஆளை பார்த்தா நாலு பேருக்கு நல்லதுனா சரி. சேனலுக்கு போயிருக்கேன், ஆனா யாரும் இப்படி பயந்து தெரிச்சு இல்ல. கள்ளக்காதல் கப்பல் எப்படி புதருக்குள்ள இருந்து போட்டோஸ் எடுத்தா தெரிச்சு ஓடுவாங்களோ அந்த மாதிரி தெரிச்சு ஓடுறாங்க. ஒரு நிமிஷம் ஆசைப்பட்டதான் சார். சார் என்ன சார் இது? ஒரே சரிங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க. இப்ப இப்படி ஏய் என்னமா புதுசா இருக்கு? அஞ்சு பைசா கூட இல்லையே. காட்டா இருக்கும். காலையில இருந்து நீதான் அப்படி பண்ணிட்டு இருக்க.
லண்டன் எங்களோடது ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்க்கறோம் சார். சார் ஹலோ. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல? அண்ணா எப்படிண்ணா இருக்க? அண்ணா கடைசியா நம்ம மிஸ்டர் மிஸ் எல்லாம் இல்ல பண்ணி என்னது இல்ல இல்ல அண்ணா உங்களோட உங்களை வந்து மிஸ்டர் மிஸ் சின்ன திரையில கடைசியா பார்த்ததுன்னு அன்னைக்கெல்லாம் கண் முடியாம அழுதுகிட்டு நைட்டெல்லாம் வந்து அதே மைண்ட் செட்டாவே இருந்துச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? ஒரு ஆக்சுவலி ஒரு 5 கிலோ குறைச்சிருக்கேன். நந்தினி நீ வீடியோவே உங்களை பத்தி தான். அப்படியா? எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் விட்டுக்கிட்டு எல்லா கெட்ட பழக்கத்தையும் கட் பண்ணிட்டேன். ஆமா என்ன கெட்ட பழக்கம் என்ன என் தம்பி தக்கச்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நினைக்கும் போது இங்க ஆக்சுவலி எபிசோட் எலிமினேஷன் போது வீட்டுல தூக்கு வர மாட்டேங்குது ரிப்ளை பண்ண மாட்டேங்குது சரவரப்பாவே இருக்கு. இவர் தான் முக்கியமான கெட்ட பழக்கம். வாயில வச்சு அடைச்சிருந்தேன் போச்சு ரொம்ப கவுதலா நல்ல வேலைதான் தொடல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற உங்க பிளாக் எடுத்தா உங்க பிளாக்ல வந்து நீங்க வந்து கவிதாக்காவை ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க. என் பிளாக்லயும் நான் அவளை நந்தினியை ஓட்டிக்கிட்டே இருக்கேன். சரத் பிளாக்ல சரத்தோட வைஃப் சரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த பிளாக்ல மட்டும்தான் இவங்க ரொமான்ஸ் கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதை பாருங்க இங்க இருக்கான் பாத்தீங்களா பாத்தீங்களா அதனாலதான வியூஸ் குவியுது அவங்களுக்கு. அவன முதல்ல ரொமான்ஸுக்கு ஸ்பெல்லிங் சொல்ல சொல்லுங்க. ரொமான்டிக் சொல்றான் சொல்லு ஆறுல இருந்து சொல்லு வாங்க போலாம் 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 நம்ம லஞ்ச் டைம்ல பேசுவோம். இருங்க ஒரு நிமிஷம் எல்இடி தான் வரக்கூடாது. இவங்க மூணு பேர் தான் இந்த ஷோவோட மூணு தூண்கள். ஓகே இதெல்லாம் வந்துடும். ஹாய் சொல்லுங்க.